انشارج بالنسبه لنا في الولايه يا غريه عبد كمله كان هاي بابا يقدر يجي يتنجي يمرقوده ما غير ما يبني ولا كذا ما عنده يعني كورا عرض ربيع بعدين كذا كذا مول مول يدي كنا نقول يبون ماسا ترشيل هذا ده كذا غريه هاي ربيع ترشيل عنده كذا 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 بان بلاه அந்த அவங்களுக்கு யாருக்கு என்ன தகுதியோ அந்த தகுதி அடிப்படையில் முன்பல கம்பெனியெல்லாம் கேட்டு வாங்கிக்கலாம். அது அவங்க முடிய வேலையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்டார்டிங் மாதிரி அங்கே சேர்ந்துட்டு பின்னாடி அவங்களுக்கு இஷ்டப்படுற இடங்களுக்கு போய்க்கலாம். வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு மேலாம் இடையில ஒரு இடைக்கால வேலை வாய்ப்பு மாதிரி தான். இது வந்து வருஷம் வருஷம் அந்த மாதிரி ஒன்று நடத்துறது பிளான் பண்ணியிருக்கோம். திருச்சியில் வந்து கொஞ்சம் மொத்த கம்பெனிக்கெல்லாம் நன்றி வந்து பங்கேற்றவர்களுக்கு வாழ்த்துக்கிறேன். நான் ஒரே ஒரு ஓட்டு இந்த ஓட்டெடுப்பு ஓட்டு மெஜாரிட்டி அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அது. ஸோ அரசியல் சட்டத்துக்கு 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். இப்போ பாராளுமன்றத்தில் ஓட்டெடுப்பு நடக்கிற போது 2 ஓட்டு தான் அந்த முஸ்லீமுக்கு ஓஎன்சி கட்சியை சேர்ந்த அவரும் அவருடைய தோழர் 2 ஓட்டு தான் மாற்றி போட்டாங்க. அது கூட அவர் என்ன போட்டார்னா மகளிர் ரிசர்வேஷன் வேணான்னு போடலை. அந்த ரிசர்வேஷனில் முஸ்லீம் பெண்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு கேட்டு தான் அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். அதனால இந்தியாவில் எந்த கட்சியுமே எடுக்கலை. இந்த ரெண்டுலேயும் பார்லிமெண்ட்ல லோக்சபா ராஜ்யசபா நிறைவேறிடுச்சு. உடனே என்ன செய்யணும், இந்த வரப்போகிற நாடாளுமன்றத்திலே கொண்டு வர வேண்டியானே, அதுக்கு வந்து சென்சஸ் எடுக்கணும். அப்போ சென்சஸ் எடுக்கணுங்கிறது சொன்ன மாதிரி நீங்கள் கேஸ்ட் பற்றி சொன்னீங்க, ரிசர்வேஷன் இருக்க வரைக்கும் கேஸ்ட் இருக்கும். ஸோ கேஸ்ட் இருந்தால் தான் ரிசர்வேஷன் இருக்கும். இது கோழி முந்தியா முட்டை முந்தியா மாதிரி எதை வேணாம் நீங்கள் ரிசர்வேஷன் வேணாம்னு சொல்லுவீங்களா? இப்போ தலித்துக்கு இருக்கிற ரிசர்வேஷன் இருக்காது. இப்போ ஓபிசிக்கே கூடுதல் ரிசர்வேஷன் வேணும் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற போது ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட் தானே கொடுக்குறாங்க, பேஸ்ட் ஆன் ரிலிஜன் தானே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஒரு சென்சஸ் எடுத்தால் எந்தெந்த ஜாதிகள் எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ இருக்காங்க, ஸோ அந்த பட்டியல் அந்த மக்களுக்கு அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்களுக்கு சலுகைகளோ உரிமைகளோ கிடைக்குதா, அப்படி இல்லைன்னா எதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சமநீதி கிடைக்கிறதுக்கு சென்சஸ் முக்கியம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முக்கியம். அதனால தான் காங்கிரஸ் அதை வலியுறுத்துகிறது. காங்கிரஸ் மாநிலங்களில் நாங்கள் சேர்ந்து விரும்புகிறோம். அதே மாதிரி இந்தியா முழுவதும் சென்சஸ் எடுக்கணும். அது வந்து மக்களுக்குள்ள பேதம் உண்டாக்குறதுக்காக இல்லை. ஏற்கனவே ரிசர்வேஷன் இருக்குது, கேஸ்ட் சிஸ்டம் இருக்குது. அது பர்பஸ் சால்வ் ஆகிடுச்சு, இருந்தாலும் போக மாட்டேங்குது. சரி, அது வந்து அதுக்கடுத்து நீங்கள் நேற்று நடந்த கூட்டம் வந்து இப்பவே வந்திருக்காங்க கலைஞர் சில திறப்புகளில் அதுக்கெல்லாம் வந்தாங்களே, அம்மா வந்தாங்க, எப்படி நம்ம சொன்னேன் வந்திருக்காங்க. நான் தலைவராக இருக்கும்போது 2-3 தடவை வந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு. தலைவர் ராகுல் காந்தி அவங்களும் சேர்ந்தே வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கட்சி நிர்வாகிகளை வந்து இவங்க ஏற்கனவே பார்ட்டி ஆஃபீஸுக்கே ராகுல் காந்தி நான் பிரசிடண்டாக இருக்கும்போது வந்து கட்சி ஆஃபீஸ்லேயே வந்து லஞ்ச் சாப்பிட்டு எல்லாத்தையும் செஞ்சு பேசிட்டோம். இப்போ வந்து பிரியங்கா காந்தி ரெண்டுமே வந்தாங்க. அங்கே இருக்க எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அது மாதிரி மற்ற மாநில லெவலில் இருக்கக்கூடிய அணியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் முக்கியஸ்தர்கள் 50 பேர் இருக்கும், அந்த வருஷம் இருந்தாங்க. எல்லாரும் சந்திச்சு கட்சியுடைய நிலவரம் எப்படி இருக்குது, பூத்து கமிட்டிகள்லாம் போட்டாச்சா, எப்படி போட்டிருக்கு, கிளைகள்லாம் எல்லா கிளைகளும் எல்லா இடத்துலையும் கிளைகள் பதிவாகியிருக்கா, அது மாதிரி தோழமை கட்சிகளோடு எப்படி இணைந்து எப்படி செயல்படுறீங்க, தோழமை கட்சி எப்படி உங்களோட செயல்படுறாங்க, தேர்தல் வருது எல்லா இடங்களையும் வெற்றி பெறணும் அது மாதிரி கருத்துக்கள் கேட்டாங்க. சில பேர் தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். அவங்க வந்து அவங்களுடைய ஆலோசனைகளை இங்கே வந்திருந்த காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு சொன்னார்கள். அது மாதிரி பிரியங்கா காந்தியும் அவங்க கட்சி வளர்ச்சி குறித்து தங்களுடைய ஆலோசனையை தெரிவித்தார். அது ஒற்றுமையாக இருக்காங்க இருங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சண்டையாக இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. தொடர்ச்சியாக தேர்தல் வருது, ஒரு யூனிட்டியாக செயல்படுங்கிறது கட்சிகள் சார்பில் எல்லாருக்கும் கட்சி தலைவர்கள் சொல்கிற ஆலோசனை. ஏற்கனவே சண்டை போட்டுருக்கீங்க, இனிமேல் ஒற்றுமையாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. தேர்தல் வருது, எல்லாம் கூட்டு முயற்சியாக ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட்டாக யூனிட்டியாக இருந்து செயல்படுங்கிறது பொதுவான ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனையை சொன்னார்கள். கூட்டணி கட்சியில் எவ்வளோ நம்ம சீட்டு வாங்குறது, சீட்டு வாங்குறத பற்றி எல்லாம் 50-60 பேர் கட்சி நிர்வாகிகள்லாம் வச்சுக்கிட்டு கட்சியில் உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி அம்மையாரோ முக்கிய தலைவராக இருக்கவங்களோ எங்களை மட்டும் வச்சுக்கிட்டு வந்து எவ்வளோ சீட்டு இருக்காங்களாம் வாங்கலாம் இதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. அது மாதிரி சீட்டை பற்றி எதுவும் பேசலை. அதுக்கு இன்னும் எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே இருக்குது, ஏப்ரல் மேலே தான் எலெக்ஷன் வரும். அதனால இன்னும் 6-7 மாதம் இருக்குது, அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதனால் அதை பற்றி இடங்களை பற்றியோ பகிர்வை பற்றியெல்லாம் பேசலை.
மாநில தலைவரை மாத்தணும்னு வந்து ஒரு சில பேர் வந்து கோரிக்கை விடுறாங்க. அதை பற்றியும் நேற்று கூட்டத்தில் ஒன்றும் பேசலை. ஆனால் பொதுவாக அகில இந்திய கட்சிகளில் பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் இருப்பாங்க, அப்புறம் அவங்கள மாற்றிட்டு இன்னொரு கட்சி இன்னொரு தலைவரை போடுறது வந்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். காங்கிரஸில் மட்டும் இல்லை, இப்போ அண்ணாமலை இருக்கார், அதுக்கு முந்தி ஒருத்தர் இருந்தார்ல, இப்போ அண்ணாமலை இருக்கார், இவர் போயிட்டு இன்னொருத்தர் வருவார்ல, அப்படி தான். இப்போ நான் இருந்தேன், எனக்கு அடுத்து அழகிரி வந்தார், அழகிரி போயிட்டு இன்னொருத்தர் வருவார், அப்படி அவர் போயிட்டு இன்னொருத்தர் வருவார். இது வரிசை யாரும் நிரந்தர தலைவர்களாக இருக்க முடியாது. அதே மாதிரி காங்கிரஸும் பிஜேபி மட்டும் இல்லை, ஈவன் மார்க்சிஸ்ட் சிபிஐ எல்லா கட்சிகள்லேயுமே வந்து ஜனதா கட்சி உட்பட மாநிலத்துக்கு ஒரு தலைவர் போடுவாங்க, அப்புறம் மாற்றி இன்னொருத்தரை போடுவாங்க. அது வந்து யாரும் பெர்மனன்ட் தலைவராக இருக்கிறதில்லை. அதனால் இவர் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு இப்போ, அதனால் ஒரு நார்மலாக மூணு வருஷம் நாலு வருஷம் இருப்பாங்க. ஒரு அஞ்சு வருஷம் தாண்டி போயிட்டு இருக்கிறதுனால மாற்றப்படுவாரா மாற்றுவாரா, இந்த மாதிரி நீங்கள் தான் ஊடகங்களில் தொலைக்காட்சிகளில் பத்திரிகைகளில் அடிக்கடி போட்டுகிட்டே இருக்கீங்க. யாராவது பதவி கொடுத்தா வேணாம், அது கார்த்திகா இருந்தாண்ணா, நானா இருந்தாண்ணா, சிதம்பரமா இருந்தாண்ணா, யாரா இருந்தா, யாரு தங்கவாரோ இளங்கவனோ, யாரு இருக்கிற கட்சியில் இருக்க முக்கியஸ்தர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க, விரும்புகிறாங்க. ஒரு மாநில தலைவராக இருந்து செயல்படுறங்கிறது ஒரு கட்சியில் மாநிலத்துக்குள்ள அதான் முக்கியமான போஸ்ட், அதான் பெரிய போஸ்ட். அந்த பெரிய போஸ்டில் இருந்து ஒருத்தர் ஒரு தலைவராக இருந்து செயல்பட்டு காங்கிரஸ் தலைவர் ராமையாலாம் இருந்திருக்காங்க, தக்கன் இருந்திருக்காரு, பெருந்தர் காமராஜர் பல வருஷம் இருந்திருக்காரு, இந்த மாதிரி பல பேர். அதனால் தலைவருங்கிறது ஒரு கௌரவமான ஒரு பதவி, ஒரு பொறுப்பு, செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு அது. அதனால் அந்த வாய்ப்பில் யார் இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் பார்ப்பாங்க. கேட்கறது என்ன இருக்கு, அது என்ன கிடையாது, எனக்கு கூட உனக்கு கிடையாது, அது அவங்களுக்கு தெரியும். யாரை வச்சு கேட்கறதுனாலே கேளுங்கள் தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும் மாதிரி இல்லை அது. அது இயேசு கிறிஸ்து சொன்னது. அதனால இங்க போய் யாரும் கேட்டவங்க தட்டினவங்களை தான் கொடுப்பாங்க, கேட்டவங்களை தான் கட்சியில கொடுப்பாங்கன்னு இல்லை. அது தலைமைக்கு தெரியும் யார் இப்போ யார் இருந்திருக்காங்க. பல்வேறு ஒரு போடும்போது பல்வேறு ரொட்டேஷன் பல்வேறு கன்சன்ட்ரேஷன்ல போடுவாங்க. ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியில் எந்த மாநிலம் இங்கே இருக்குது, இப்போ எல்லாம் இந்த கம்யூனிட்டி ஆல்சோ பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் பாலிடிக்ஸு, அதே மாதிரி ரிலிஜன் ஆல்சோ பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் பாலிடிக்ஸ், இதெல்லாம் அந்த ஏரியா ஆல்சோ பிளேஸ் அது மேஜர் ரோல் இன் பாலிடிக்ஸ். அதனால் ஒருத்தர் இப்போ இந்த இடம் நார்த்தில் போட்டால் அடுத்த சவுத்தில் போடு, வடக்க போடு, தெற்க போடு, இந்த கம்யூனிட்டியில் போட்டிருக்கு, அந்த கம்யூனிட்டியில் போடு, இந்த மாதத்தில் போட்டிருக்கு, அந்த இந்த மாதிரி மாநிலத்துக்கு மாநிலம் வந்து ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியில் நிர்வாகிகள் வந்து மாநில அகில இந்திய கட்சிகளில் போடும்போது தமிழ்நாட்டில் ஏற்கனவே யார் யார் இருந்திருக்கா, இப்போ யாரை போடணும், அவங்க திருப்பி போடணுமா, புதுசாக போடணுமா, மிடில் ஏஜில் போடணுமா, அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆள் போடணுமா, யங்ஸ்டரை போடணுமா, இதெல்லாம் பல்வேறு கன்சிடரேஷனில் எடுத்துக்கிட்டு தலைமை போடுவாங்க. போடும்போது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏங்க அதுக்கு முன்னால் இருந்தது யார், பொன் ராதாகிருஷ்ணன் இருந்திருக்காரு, சிபி ராதாகிருஷ்ணன் இருந்திருக்காரு, அதாங்க இருந்திருக்காரு, இவங்கெல்லாம் இருந்திருக்காங்கல்ல, 70-80 இருந்திருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால காங்கிரஸ்லேயும் இளைஞர்களுக்கெல்லாம் பேர் இருக்கு, ராகுல் காந்தி என்ன இளைஞர் தானே, ராகுல் காந்தி அகில இந்திய தலைவராகவே இருக்கார், அவர் தான் நம்பர் ஒன் கட்சியிலேயே. அதனால மாநிலத்தில் வந்து யாராவது ஒருத்தர் மத்தியில் வந்து ஒரு இளைஞரை போடணுங்கிறதுனா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் போய் இளைஞரை போட்டாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளுகளை போட்டாலும் சரி, யாரை போட்டாலும் எல்லாரும் இணைந்து செயல்படும். அப்படிலாம் இல்லைங்க, அது தப்பான நியூஸ். யார் ப்ரெஸ் யாருமே இங்கே கிடையாது, யாரும் நாட் அலவுட். அதனால வந்து வெளியே வந்த தகவல் செய்திகள் நீங்கள் ரூமில் உட்காந்து உங்கள் இஷ்டம் போல சேர்ந்து எழுதிக்கிறீங்க, எழுதிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குமோ, யாருக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ, அது மாதிரி அதுக்கு தகுந்தையும் சில பேர் போட்டுக்குவாங்க. எல்லோரும் மனுஷங்க தானே, அவங்களுக்கு விருப்பம் இருக்குது. என்னை பிடிச்சா நல்லா இருந்தீங்க, பிடிக்கிறதுனா தப்பாதுங்க. அதனால இது மாதிரி அது உள்ள என்ன நடந்ததோ அதை நீங்கள் வந்து சில பத்திரிகையில் கரெக்டாக போட்டிருக்காங்க, சில பத்திரிகையில் கூட குறைச்சி போட்டிருக்காங்க. இது நீங்கள் உள்ளே வராமல் எழுதும்போது நீங்கள் கேள்விப்படி அதான் கேட்குறீங்க, அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு எழுதுறதானே. அதனால அந்த மாதிரி யாரும் தர்க்கமோ வாதமோ ஒரு தலைவர் முக்கிய தலைவர் மேடத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி யாரும் சண்டை போடுற அந்த மாதிரி அநாகரிகமான கல்ச்சரில் வந்து யாரும் காங்கிரஸில் கிடையாது. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறதோ தாய்க்கிறதோ தரக்குறவா பேசிக்கிட்டதோ அந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் அங்கே நடக்கலை. சார், ஒரு சில மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. நீங்கள் ஏற்கனவே தேர்தல் போது கொடுத்த தேர்தல் வரப்போகுது, எத்தனை சதவீதம் நிறைவேற்றப்படுது, ஏதாவது கூடுதலாக நீங்கள் சொன்னது எல்லாமே திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா?
நிறைய நடந்திருக்கு உங்களுக்கு பட்டியல் வேணா புத்தகமா போட்டு தேர்தல் நேரத்துல விநியோகம் பண்ணுவேன் தர்றேன் உங்களுக்கு நிறைய. இப்ப திருச்சியில வந்து ஆரம்பிச்சுன்னா திருச்சியில வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல தொங்கு பாலமா கிடந்த பாலத்துல இருந்து சுற்றுச்சூழல் ரோட்ல இருந்து ஐடி பார்க்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நான் அமைச்சர்கள் அப்கோர்ஸ் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக முதலமைச்சருடைய துணையோடு அமைச்சர்களுடைய துணையோடு இதுதான் தேர்தல் நேரத்தில் நானும் சொன்ன வாக்குறுதிகள். அதில் ஒரு ஐடி பார்க் வரணும்னா ஒரு ஐடி பார்க் வந்திருக்கு, சுற்றுச்சாலைகள் வந்திருக்கு, புதிய பேருந்து நிலையம் வரணும்னு சொன்னோம் அது வந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி விமான நிலைய விரிவாக்கம் நடந்திருக்கு, புது ட்ரெயின் நிறையா வந்திருக்கு, புது ஃப்ளைட் நிறையா வந்திருக்கு, அடிஷ்னல் ஃப்ளைட்டு ஏர்போர்ட் திறக்க போகிறோம் அடுத்த மாதம் ஜனவரியில் அடிஷ்னல் பில்டிங் திறக்கிறோம். அது மாதிரி பல்வேறு விதமான வசதிகள் அங்கே வந்து நடந்திருக்கு. அது மாதிரி ஒரே 1000 கோடி ரூபாயில் வந்து பல்வேறு விதமான வளர்ச்சி பணிகள் நகரத்துக்குள்ளே நடக்குது, மத்திய அரசோட துணையோடு நடக்குது. அதே மாதிரி இப்போ புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டையில் வந்து அங்கங்கே எம்பி பண்ணிலேருந்து நிறையா இடங்களில் மின் விளக்குகளும் பஸ் ஸ்டாண்டு சின்ன சின்ன ரேஷன் கடைகள் சமுதாய நலக்கூடங்கள் நாடக மேடைகள் அந்த மாதிரி மேடைகள் இது மாதிரி ஒரு ஆமாம் காவிரி நதிநீர் பிரச்சனையை வந்து இங்கே வந்து கொண்டு வர்றதுக்காக காவிரி குண்டார் திட்டம் அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நில ஆர்ஜித வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து எம்பி நான் வந்து என் தனிப்பட்ட முயற்சியில் எல்லாம் இடத்துலையும் சொல்லலை. இதுவெல்லாம் கூட்டு முயற்சியில் தான் மத்திய அரசு செய்யணும், சிலதான் மாநில அரசு செய்யணும். எம்பிக்கு சில கடமைகள் இருக்கு, மக்கள் பிரதிநிதிகளுக்கு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்லேருந்து ஆரம்பித்து ஒன்றிய குழுலேருந்து சேர்மன்லேருந்து மாவட்ட கவுன்சிலேருந்து மாவட்ட சேர்மன்லேருந்து எம்எல்ஏலேருந்து மந்திரியிலேருந்து அதே மாதிரி எங்களுக்கு எம்எல்ஏ எம்பிக்கள்லேருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபண்டு வருது. மாநகராட்சி சேர்மன் மாநகராட்சி கவுன்சில் அவங்க வேலையை அவங்கவுங்க அவங்கவுங்க நிதி அவங்கவுங்க ஒழுங்காக பண்ணாலே அங்கங்கே மக்களுக்கு வேண்டிய வளர்ச்சி பணிகள் நடக்கும். ஆனால் என்னுடைய நிதியில் நான் என்னென்ன செய்யணுமோ மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறுத்திடுவாங்க கொஞ்ச நாள் போக இன்னைக்கு 10 நாள் ஓட்டிட்டு நிறுத்த போறாங்க. அதுக்கு 10 நாள் ஓட்டேன்னா 10 நாள் கூட்டம் இல்லைங்கிறாங்க. அப்புறம் புயல் ஒன்று அடிக்க போகுது, அதில் வந்து போக முடியாது. இனிமேல் வந்து மார்ச் ஏப்ரலில் தான் தொடங்குறேன்ட்டுருக்காங்க. அப்படி தொடங்குகிற காலகட்டங்கள் வரும்போது மக்கள் வந்து விருப்பத்துக்கு ஏற்ப அது கூடுதலாக இருந்தால் குறைங்கன்னு கேட்கலாம், அது தப்பு கிடையாது, கேட்போம். ஏன்னா இப்போவே சார்ஜ் இருக்கிறனால நிறைய பேர் போக மாட்டேங்கிறாங்க, அதான் ப்ராப்ளம். புதுக்கோட்டை எம்பி தொகுதி திருப்பி வரது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ராஜினாமா பண்ணி சொல்லியிருக்கீங்க. ராஜினாமா பண்ணிட்டு நான் வந்துருப்பா, நாளைக்கே பண்ணிடுறேன். நாளைக்கு ராஜினாமா பண்ணா புதுக்கோட்டை எம்பி தொகுதி வந்துருவோம்னா அன்னைக்கு சொல்லி அப்படி எல்லாம் சொல்ல ஏங்க சொல்லாதான் பேசாதீங்க. ஏங்க நான் அது மாதிரிலாம் பேசுறாள் கிடையாது, சொல்லாதான் சொல்லாதீங்க. ராஜினாமா பண்றேன்னு புத்திசாலமெல்லாம் தான் சொல்லுவாங்க. ராஜினாமா பண்றேன்னு சொன்னா வருமா? வருன்னா சொல்லுங்க, ராஜினாமா பண்றேன். அதனால இல்லை, அது பிரச்சனை இல்லைங்க. நான் இல்லப்போ நான் அந்த எம்பி தொகுதி போற போது நான் இங்க எம்பி கிடையாது. நான் மத்திய பிரதேசத்துல ராஜ்யசபா இருந்தேன். நான் இங்க இருந்திருந்தேன்னா விட்டுருக்க மாட்டேன், கலைஞரும் எடுத்துக்க மாட்டேன். அதனால ஒரு தொகுதி மாத்தணும். அப்போ தொகுதி எண்ணிக்கையை கூட்ட முடியாது. புதுசா திருப்பூர் வந்தது, ஏற்கனவே மயிலாடுதுறை தான் எடுக்கிறதா இருந்தது. புதுக்கோட்டை லாஸ்ட் மினிட் வரைக்கும் கிடையாது. கடைசி ராத்திரில தான் ராத்திரிக்கு அறிவிக்கிற போது புதுக்கோட்டை எடுக்கிறதா அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு இங்கே வந்து நான் ஒன்றா ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்தேன், கோர்ட்ல ஹைகோர்ட்ல கேஸ் போட்டேன். இப்போ அந்த டீலிமிட்டேஷன் கமிட்டிங்கிறது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி அது. ஸோ அந்த டீலிமிட்டேஷன் கமிட்டி கான்ஸ்டியூஷன் கிரியேஷன், அது கான்ஸ்டியூஷன் மூலமாக வந்து வர்றது. 20 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த டீலிமிட்டேஷன் கமிட்டி போடுவாங்க. இப்போ அடுத்த டீலிமிட்டேஷன் கமிட்டி அடுத்த எலெக்ஷன் தான் வருது, 24க்கு வராது. 29க்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் கமிட்டி வரும். அப்போ தொகுதியில் வந்து இடம் மாற்றுறது சேர்க்கறது சில ஏரியாக்களை வெட்டுறது ஒட்டுறது இதெல்லாம் வந்து தொகுதிகளில் நடக்கும். மாவட்டங்கள் மாறுதல், ரிசர்வேஷன் மாறுதல், இப்போ தலித் தொகுதியாக கூடிய தொகுதிகள் மாறுதல் இதெல்லாம் 29க்கு முன்னாடி தான் வரும். இப்போ 29க்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் கமிட்டி போட்ட பிறகு புதுக்கோட்டை மக்களுடைய சார்பில் மக்களை திரட்டி மக்களுடைய மனுக்களை பல்வேறு அமைப்புகள் மூலமாக இருக்கக்கூடிய பல்வேறு உள்ளாட்சி எம்எல்ஏ எம்எல்ஏ எம்பிக்கள் அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து புதுக்கோட்டை வந்து காரணம் வந்து புதுக்கோட்டை வந்து தனி நாடா இருந்தது.
சொல்லப்போனா சுதந்திரம் அடைவதற்கு முந்தி புதுக்கோட்டை ராஜா காலத்துல புதுக்கோட்டை தனி நாடா இருந்தது. அதுக்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்சு சேர்க்கப்பட்டது. ஆஜாஜி 52 முதல் தேர்தலில் வல்லத்தரசு ஆரம்பிச்சு உமாநாத் ஆரம்பிச்சு வரிசையா எல்லா நாடாளுமன்ற தேர்தலையும் இருந்தது. இந்த திப்பத்தான் அது எடுக்கப்பட்டது. ரெண்டாவது, அரசியல் சட்டப்படி அந்த டீலிமிட்டேஷன் கமிட்டிக்கு வழங்கப்படுகிற கைட்லைன்ஸ் அதன்படி அது வந்து ஒரு 6 தொகுதியை வந்து உள்ளடக்கியதாக, ஒரு மாவட்ட தலைநகரை உள்ளடக்கியதாக இருக்குமேனால் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதை ஒன்றா அறிவிக்கணும். அப்படி அறிவிக்காம போன தடவை பண்ணது தப்பு. அது டீலிமிட்டேஷன் கமிட்டி பண்ண தப்பு. அது அதில் கமிட்டி இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் அதை சரியா அதை வலியுறுத்தி இருக்கணும். அது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த தடவை வரும்போது வலியுறுத்தப்படும் புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி தனியாக வருவதற்கு எல்லா தகுதியும் உள்ள ஒரு மாவட்டம் அது, தொடர்ந்து இருந்த மாவட்டம் அது. அதனால அதுக்கான முயற்சிகளை நான் மட்டும் அல்ல எல்லாரும் சேர்ந்து மேற்கொள்ளணும், நானும் மேற்கொள்ளணும். இந்த பக்கம் எங்கள் புதுக்கோட்டை தொகுதி வந்து எங்க புதுக்கோட்டையில் வந்து ஏற்கனவே பார்லிமெண்ட்டுக்கு புதுக்கோட்டையில் தான் இந்த பாதி எங்கே வருது. புதுக்கோட்டை கந்தரக்கோட்டை சேர்ந்தது தானே திருச்சி, அதனால ரெண்டும் சேர்ந்தது தான் திருச்சி தொகுதி. புதுக்கோட்டை பார்லிமெண்ட்டு தனியாக கிடையாது. இப்போது 6 பிரித்து 4 தொகுதியில் சேர்த்துட்டாங்க. அதில் 2 தொகுதி திருச்சியில் வருது. திருச்சியில் 460,000 வாக்கு வித்தியாசத்தில் தமிழ்நாட்டில் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் சென்றதில் இன்று திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்கிறேன். எதிர்கால தொகுதி மாறணும், அதனால் திருச்சியில் தான் நிற்க விரும்புகிறேன். அது காங்கிரஸ் திமுக தோழமைகள் முடிவு செய்து கட்சி தலைவர். இப்போ நான் ஒரு அதில் இந்த கட்சியில் இருக்கேன், நானே ஒரு தொகுதியில் நிற்கிறேன்னு சொல்ல முடியாது. எங்களுடைய கட்சி தலைவர் தான் அறிவிக்கணும். கட்சி தலைவர்கள் அறிவிப்பாங்க. கட்சி தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே இருக்காரு அவங்க தலைவர், அவங்க தான் அறிவிக்கணும். நானே ஒரு சீட்டில் நிற்கிறேன் நானே சொல்ல முடியுமா? சிட்டிங் எம்பியாக இருந்தாலும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது மரபும் இல்லை, நாகரிகமும் இல்லை. அதனால் கட்சி தலைவர் யார் வேட்பாளர் அறிவிப்பாங்க, என்ன அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கூட்டணி கட்சியிலையும் பேசணும், திமுகட்டையும் பேசணும், திமுகவும் கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படி எல்லா கட்சியும் ஒத்துக்கிற போது நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். பொதுவாக இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் ட்ரெடிஷனலாக இன்க்ளூடிங் பட்டியலின மக்கள் வரைக்கும், எஸ்சி எஸ்டி மக்கள் வரைக்கும் ட்ரெடிஷனலாக காங்கிரஸ் ஓட் பேங்க் தான் தொடக்கத்தில். அதுக்கு பிறகு அங்கங்கே காலேஜ் காலத்தில் கொஞ்சம் திமுக கொஞ்சம் புரிஞ்சு போயிருக்கு. அப்புறம் எம்ஜிஆர் காலத்தில் இந்த காலத்தில் கொஞ்சம் பட்டியலின ஓட்டுகள்லாம் மாறி இருக்குது. அப்படி அங்கே அங்கமாக கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்கும். பட் இருந்தாலும் ட்ரெடிஷனலாக இன்னமும் தலித் கிராமங்கள் பட்டியலில் கிராமங்கள் போனீங்கன்னா இந்திரா காந்தி மேலே நிறைய அட்மினிஷன் இருக்குது. அவங்க தான் இந்த வீடு கட்டுற திட்டமெல்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லா குடியிருப்பிலும் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பேர் இருக்கும். அதே மாதிரி மன்னர் மாணி ஒழிப்புலேருந்து ஆரம்பித்து இந்திரா காந்தி மாவட்ட திட்டங்கள், ராஜீவ் காந்தி மேலே ஒரு அபிமானம், நேரு குடும்பத்து மேலே அபிமானம் இருக்குது. அதனால் அது தொடருது. திமுகவுக்கும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், இஸ்லாமிய பிரமுகளுடைய வாக்குகள் எல்லாம் திமுக காங்கிரஸுக்கு வரக்கூடியது. அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க பிஜேபிக்கு கண்டிப்பாக சிறுபான்மை மக்களுடைய வாக்கு போகாது, போடுறது இல்லை. அதிமுக அவங்களோட இருந்ததுனால அதிமுக அது ஓட்டே நில்லா இருந்தது. இப்போ சில பேர் அந்த கட்சியில் இருக்காங்களாம். இந்த இஸ்லாமியர்கள் யாருமே அதிமுகவில் இல்லையான்னு சொல்ல முடியாது. பொறுப்பாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, இப்போ நிறையா எக்ஸ் எம்பி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, ஒன்றிய செயலாளர் இருக்காங்க, திமுகவில் இருக்காங்க. இருந்தாலும் பொறுப்பாளர்கள் இருப்பாங்க, ஓட்டு நிறையா வாரதில்லை. அது காரணம் பிஜேபிக்கு கூட்டணி இருக்கிறனால யாரும் போட்டதில்லை. இப்போ பிஜேபிட்டு வந்ததுனால ஒரு சில சதவீத வாக்குகள் அவங்களுக்கும் போகலாம், போகவே போகாதுன்னு சொல்ல முடியாது. அதனால எங்களுக்கு லாபம், நாங்கள் விலகினதுனாலே நாங்க சொல்லிக்கிறது சந்தோஷப்படுறதில்ல, அவங்களுக்கு உரிமை அது. அது நீங்கள் பேசும்போது கம்யூனிட்டி வந்து மேஜர் ரோல் ஃபேக்டர் இன் பார்ட்டி, நாட் கம்யூனிட்டி அலோன். நான் சொல்றது கம்யூனிட்டி, ரீஜன், ரிலிஜன், பார்ட்டி, அதுவும் ஒரு பங்கு. எங்கள் யாரும் எங்கே ஒரு வேலை போடுறோன்னா பெரும்பாலும் அந்த கம்யூனிட்டி எங்கே இருக்கோ அந்த வேட்பாளர் பார்த்து தான் போடுறாங்க. மேஜராக எந்த கம்யூனிட்டி எந்த தொகுதியில் இருக்கோ பெரும்பாலும் 100 அப்படியே 254 தொகுதியிலையும் அப்படியே நிற்கலைன்னாலும் பெரும்பான்மையான தொகுதியில் பெரும்பான்மையான கட்சிகள் இருக்கிற வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் என்ன கம்யூனிட்டி மேஜராக இருக்கோ அதுலேருந்து என்ன ஒருத்தர் போடுறாங்க. மற்றவங்களும் ஜெயிக்கலாம், ஜெயிக்க முடியாதுன்னு இல்லை, அது அவங்களுக்கு செல்வாக்கு இருந்து இது வந்து கட்சியில் அக்செப்டன்ஸ் இருந்து அரசியலில் வந்து இருக்கு.
மாயாவதி தலித் மக்களிடத்துல அவங்களுக்கு ஒரு சே இருக்கு. அதே மாதிரி கன்சிராம் காலத்துல இருந்து அந்த மாதிரி அங்கங்க இருக்கிற தலைவர்கள் ஏன் இந்த ஓஎஸ்சி ஹைதராபாத்தில் அவர் அஞ்சாறு எம்எல்ஏ ஜெயிச்சுறாரு, ஒருத்தருமே இல்லாம ஒரு எம்பி ஜெயிச்சுறாரு, எப்படி ஜெயிக்கிறாரு? ஒரு மதத்தை சொல்லி தான் ஜெயிக்கிறாரு, இஸ்லாமை சொல்லி தான் அங்கே ஜெயிக்கிறாரு. அந்த மாதிரி அங்கங்கே இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. அதுவும் ஒரு கன்சன்ட்ரேஷன் போடும்போது ஒரே கம்யூனிட்டத்தில் ஏற்பாட்டா எங்க இத்தனை வருஷமா ஒரே இதில் போடுறீங்களா, எங்களை ஒரு ஆளை போடக்கூடாதுன்னு கேட்பாங்க. இப்படிலாம் எல்லா கட்சிகளையும் இருக்கிறது தான் அது. அதுதான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநாடு போட்டது. அதுக்கு சோனியா காந்தி அம்மையார் ஒரு இந்தியாவிலேயே அவங்க வந்து சோனியா காந்தி அம்மையார் வந்து ஒரு புரட்சி பெண்மணி. தன்னுடைய மாமியார் வந்து இரத்த வெள்ளத்தில் சுட்டு கொல்லப்பட்டு இருந்த போது தன்னுடைய கணவர் இரத்த வெள்ளத்தில் பல சுக்கு நூறாக உடல் சிதைந்து கொல்லப்பட்ட போது தன்னுடைய குழந்தையார் விபத்தில் இருந்தபோது இந்த மாதிரி ஒரு பெண்மணிக்கு யாருக்காவது நடந்திருந்தால் சாதாரண பெண்மணியாக இருந்தால் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் நலன் காப்பதற்காக ஏறக்குறைய 20 ஆண்டு காலம் தலைமை பொறுப்பை ஏற்று இந்தியாவில் வந்து காங்கிரஸ் கட்சியை வளர்க்க பாடுபட்ட ஒரு வீராங்கனை அன்னை சோனியா காந்தி அம்மையார். அதுபோல் இளம் தலைவராக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி பொதுச் செயலாளருங்கிற முறையில் அவர் இவங்களெல்லாம் அழைச்சிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அதாவது தலைவர்களுடைய பிரதிநிதி மகளிர் பிரதிநிதியாக ஒரு 10 கட்சியை சார்ந்த முக்கிய கட்சிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் சிபிஐ சிபிஎம்ல இருந்து ஒவ்வொரு கட்சியும் எல்லா கட்சியும் 10 கட்சியை சார்ந்தவர்கள் கலந்துட்டாங்க. ஸோ இது வந்து விளம்பரத்துக்காக நடந்தது. எல்லா கட்சியும் எல்லா கூட்டமும் விளம்பரத்துக்கு தான் நடக்குது. எல்லா கட்சியும் பத்திரிகையில் விளம்பரம், ஊடகங்களில் விளம்பரம், நீங்கள் கொடுக்குற விளம்பரம் இதெல்லாம் இல்லாமல் எந்த கட்சி போடுறாங்க? ஒருத்தர் கூடலாம் ஆனந்த் சொல்லிவிட்டு யாராவது மாநாடு போடுறாங்களா? எல்லா கட்சியும் வெளியே வரணும், மக்களுக்கு தெரியுங்கிறது தான் போடுறாங்க. இதில் என்ன புதுசு விளம்பரத்துக்காக பண்ணுறாங்கிறதெல்லாம் ஒரு சரியான அதான் அதான் அது. இதில் என்ன நாடகம் என்ன இருக்குது? அவர் நடந்து போகிறது என்ன அதுக்கு என்ன அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? ஓரங்க நாடகமா? அதனால இது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு கட்சி சார்பிலும் நடக்குது. அது வந்து ஒருத்தர் இப்படி அதை உரிச்சிக்கிறது அது உரிமை. அவர் பாவம், அவர் தோழமை கட்சியை விமதிச்சு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கார். இப்போ அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், முதல்ல அவருக்கு வந்து கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியையே துறைக்கு இருக்கிற கட்சியே வச்சுக்க முடியலையே அவரால். அவங்களே அந்த கட்சியோட நிறுவன தலைவர்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாலேருந்து திட்டி அவங்கெல்லாம் கோச்சிட்டு போகிற அளவுக்கு பண்ண ஒரு மாமியதை அவர். யாராவது தேர்தல் 4 மாதம் இருக்கும்போது தோழமை கட்சியை வெட்டி விடுவாங்களா? எத்தனை பேர் பிஜேபியிலே மனம் வந்துருப்பாங்க, மூத்த தலைவர்கள் முக்கியத்துவெல்லாம் ஏன்னா இந்த மாதிரி அரசியல் பண்ணுறாருன்னு தனியாக பார்த்தா புலம்புறாங்க ஒவ்வொருத்தரும். இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு துவைக்கிறாங்க, வந்து இருந்த கட்சியை வேட்டி விட்டார், பிஜேபி நின்று என்ன கதி ஆகிறதுன்னு பயந்துக்கிட்டு யோசிச்சு கிடக்குறாங்க. எல்லாம் இல்லை அவர் திட்டி கிடக்குறாங்க மூத்த தலைவர்கள்லாம்.